ஹாய், வெல்கம் டு ஹோம்மேக்கர் ஹாபி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நான் அமேசான்லேருந்து வாங்கின ஒரு ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணோட லுக் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் 1 month யூசேஜ்க்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் என்னோட 1 month யூசேஜோட ரிவ்யூவும் எண்டில் வந்து உங்கள் கூட நான் வந்து ஒரேடியாக இந்த வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து டெஸ்க்கு தான். ஸோ பப்புக்காக வந்து டெஸ்க் வாங்கினேன். ஸோ அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அரவுண்ட் 350 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஃபோல்டபுள். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு காம்பேக்டான பிளேஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபினிஷிங் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஸோ ஒரு 350 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து உண்மையிலேயே வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ லுக் அண்ட் ஃபீல் வைஸ் வந்து இது நல்லா இருக்குது. ஸோ ஃபினிஷிங் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு அங்கே இங்கே எந்த ஒரு இதுவும் வந்து ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ஸோ 1 month யூசேஜ்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆஃப்டர் 1 month அப்புறம் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்த கிளிப்பிங். ஸோ 1 month அப்புறமும் இது பார்க்குறதுக்கு புதுசாக நீட்டாக தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 month வந்து என் பையன் இதில் தான் ஹோம்ஒர்க் எல்லாமே எழுதிட்டுருக்கான். பட் எந்த ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. பென்சில் வச்சு ஸ்க்ரிபிள் பண்ணால் பட் எரேசர் வச்சு பண்ண உடனே அது போயிடுச்சு. ஸோ ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா ஸோ இது தான். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்க நல்லா இருந்துச்சு பட் இப்படி வந்து ஆடிக்கிட்டே இருந்து ஸோ அந்தளவுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக நிற்கலை. ஈவன் நீங்கள் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணாலும் சரி ஒரு மாதிரி வந்து ஷேக்கியாகவே இருந்துச்சு. இது மேபி அந்த கீழே இருக்க அந்த குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராச் ஆகக்கூடாது, அதனால் அது ஷேக்கியாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் உட்காந்து எழுதுறதுக்கு இது நல்லாவே இருக்குது. ஸோ பென்சில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, எரேசர், ஷார்ப்னர் அண்ட் ஈவன் நீங்கள் வந்து ஸ்கெச்சஸ், க்ரையான்ஸ் இதெல்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஸோ அந்த பர்பஸை வந்து இது உண்மையிலேயே சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணுது. நெக்ஸ்ட் கம்மிங் டு மொபைல் ஹோல்டர். ஸோ அந்த ஸ்லாட் வந்து பென்சில் அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. ஸோ அது கீழே விழுந்துடுது. ஸோ மொபைல் இல்லை நீங்கள் டேப் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் கேஸோடு இருக்க எந்த மொபைலும் அதுக்குள்ளே வந்து ஃபிட் ஆகவே இல்லை. ஸோ கீழே விழுது, உள்ளே முதல்ல போகலை. ஸோ அந்த பர்பஸை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணலை. பட் நீங்கள் கேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வச்சிங்க அப்படின்னா அது அழகாக உள்ளே போயிடுது. பிகாஸ் அந்தளவுக்கு தான் அதில் இருக்க ஓப்பனிங் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு வைக்கும் போது அது வந்து உள்ளே அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுது. பட் அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாதி ஸ்க்ரீன் வந்து உள்ளே வந்து ஹைட் ஆகிடுது. ஸோ பாதி ஸ்க்ரீன் ஹைட் ஆகிறதுனால ஸோ ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரிலாம் அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ நீங்கள் அந்த கிளாஸ் எழுதிட்டே பசங்க வந்து நோட்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நினச்சி வாங்கினீங்க அப்படின்னா ஸோ இது அந்த பர்பஸை வந்து அது இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. நீங்கள் குழந்தைங்க கிளாஸ் கவனிக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு, இல்லை வீடியோஸ் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பர்பஸ்க்கு வாங்கினீங்கன்னா இது கண்டிப்பாக அந்த ஒரு பர்பஸை இது ஃபுல்ஃபில் பண்ணாது. பட் ஃபார் ரைட்டிங் பர்பஸ் அண்ட் ஃபார் ரீடிங் பர்பஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்பஸ்க்கு இதை வாங்குறது உண்மையிலேயே நல்ல டீல் தான். அண்ட் இதில் இன்னொரு ட்ராபேக் நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஸோ குட்டி பாப்பாங்க இந்த மாதிரி புஷ் பண்ணுறாங்க அந்த டெஸ்க் அப்படின்னும் போது அது வந்து மூவ் ஆகாமல் கீழே விழுந்துடுது. ஸோ இது மாதிரி கீழே விழும்போது அவங்க காலில் அந்த மாதிரி வந்து அது விழறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அது ஒன்று இதில் நான் பெரிய ட்ராபேக்காக ஃபீல் பண்ணுறேன். அவங்க சும்மா இப்படி கையை வச்சு தள்ளினாலே அது வந்து கீழே விழுந்தது. பிகாஸ் வந்து இது ஃபோல்டபுள் அப்படின்றதுனால அது ஃபோல்ட் ஆகிடுது. மேபி இது சைடில் ஏதாவது கிளிப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தா அது நல்லாயிருக்கும். இந்த பக்கம் புஷ் பண்ணும்போது அது விழுந்துடுது, இந்த பக்கம் புஷ் பண்ணும்போது அந்த இது ஃபோல்டாகியே விழுந்துடுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி இது வந்து இந்த 350 rupees இந்த ப்ராடக்ட் வந்து வர்த் தான். ஸோ ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் டெஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே, சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். இந்த பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ரைட்டிங் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட் அதர் தேன் தட் இது தான் இதில் இருக்க ட்ராபேக். அண்ட் இதில் என் பையன் உட்காந்து கலரிங் பண்ணுற கிளிப்பிங்கும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வந்து ஸோ ரைட்டிங் பர்பஸ்க்கு இது உண்மையிலே சூப்பரானது. ஸோ அவர் வந்து அதில் வச்சு விளையாடி எழுதுறாரு. ஸோ அவர் இந்த டெஸ்கில் வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா தாராளமாக இதை வாங்கலாம். ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன், இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.